ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் டு டே லஞ்சம் மீனவனு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெந்தய சாப்பாடு தாங்க செஞ்சேன் இந்த வெந்தய சாப்பாடு பார்த்துட்டிங்கன்னா ஏற்கனவே என்னோடய சேனலில் நான் போட்டிருக்கேன் கசப்பே இருக்காதுங்க தேங்காய் பாலில் செய்கிறனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க குழந்த பெற்றவங்களாம் இது சாப்பிடுவாங்க இதுக்கு சைட் பார்த்துட்டிங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு வைப்பாங்க நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் நான் பார்த்துட்டிங்கன்னா மீன் குழம்பு தாங்க செஞ்சுருக்கேன் இந்த மீன் குழம்பும் பார்த்துட்டிங்கன்னா நல்லா அட்டகாசமாக இருக்கும் இந்த மீன் குழம்பு பார்த்துட்டிங்கன்னா குடம்புலியில் செய்கிறது தண்ணி ஆட்டம் தான் இருக்கும் தண்ணி குழம்பு மாதிரி தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் தேங்காய்லாம் வந்துட்டு வருத்தரிச்சு பண்ணுறது கொஞ்சம் நார்மல் சாப்பாடும் செஞ்சேன் இந்த ரெண்டு சாப்பாடுக்குமே வந்துட்டு இந்த குழம்பு அட்டகாசமாக இருந்ததுங்க மாங்காய் போட்டு தான் செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறமா சைட் டிஷ்ஷுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஹெல்த்தியான மத்தி தொக்குன்னு கூட சொல்லலாங்க ஃப்ரை கிடையாது ஆயிலே ஊற்றாமல் வந்து ஆவியில் வேக வச்சு எடுக்கிறது நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மண்சட்டியில் புளிப்புக்கு பார்த்துட்டிங்கன்னா தக்காளி போடலைங்க குடம்புலி தான் போட்டிருக்கேன் குடம்புலி பார்த்துட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது நாட்டு மருந்து கடையிலெல்லாம் கடிக்கும் இப்போ வர்ற மத்தியிலலாம் பார்த்துட்டிங்கன்னா நல்ல கொழுப்புத்தன்மை இருக்கிறனால ஆயிலே நம்ம வந்து ஊற்ற வேண்டாம் எந்த அளவுக்கு வந்துட்டு ஆயில் இருக்குது பாருங்கள் நல்ல டேஸ்ட்டான ஒரு மத்தி அவ்வளோதாங்க லன்ச் மெனு ரொம்ப சிம்பிளான லஞ்ச் மெனு தாங்க உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் மெனுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணவும் லைக் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க தேங்க்யூ